கோவை சுந்தரபுரம் பகுதியை சேர்ந்த 32 வயதான பெண்ணுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர். இந்த பெண் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு சிட்கோவில் உள்ள ஒர்க்ஷாப்புக்கு வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது ஒர்க்ஷாப் உரிமையாளரான சந்திரன் வயது 40 என்பவருடன் உறவு ஏற்பட்டுள்ளது. இதனால் இரண்டு பேருமே அடிக்கடி வெளியே சென்று அறை எடுத்து உறவு வைத்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது இளம்பெண் நிர்வாணமாக இருக்கும் படம் மற்றும் வீடியோக்களை சந்திரன் தன்னுடைய செல்போனில் எடுத்து வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து இவர்களுக்குள் திடீரென கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இருப்பினும் சந்திரன் இளம்பெண்ணை செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு பாலியல் உறவுக்காக அழைப்பும் விடுத்துள்ளார். ஆனால் இந்த முறை இளம்பெண் வர மறுத்துவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த சந்திரனோ பாலியல் உறவு வைத்து கொண்ட வீடியோ மற்றும் புகைப்படங்களை வெளியிடுவேன் என மிரட்டியும் பார்த்துள்ளார். ஆனால் அதன் பிறகும் பாலியல் உறவுக்கு அந்த பெண் வர மறுத்துவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த சந்திரனோ புகைப்படம் மற்றும் வீடியோக்களை அந்த பெண்ணின் கணவனுக்கு அனுப்பியும் உள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் சம்பவம் குறித்து குனியமுத்தூர் போலீஸில் புகாரும் செய்தார். புகார் அளித்ததன் பேரில் சந்திரனை கைது செய்த போலீசார் நடத்திய விசாரணையில்தான் அந்த பெண்ணுக்கும் சந்திரனுக்கும் நீண்ட நாட்களாகவே கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. சந்திரன் அந்த பெண்ணுடன் தனிமையில் இருக்கும்போது தனது செல்போனில் போட்டோக்களையும் எடுத்துள்ளார். இதனால் சந்திரனின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த அந்த பெண்ணோ சந்திரனிடம் பேசாமலும் தொடர்பை துண்டித்தும் அதனால் ஆத்திரமடைந்த சந்திரன் இருவரும் தனிமையில் இருந்த ஆபாச படங்களை அனுப்பியதும் தெரிய வந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்ததின் அடிப்படையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் சந்திரனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர்.